வணக்கம். இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் அருணன் அவர்களை சந்தித்து பேசப் போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன நடக்க போகிறது என்று கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. காரணம் பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு ராகுல் பேசியது, அதற்கு பிறகு பிரதமர் மோடி இன்றைக்கு என்ன பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா இன்னைக்கு யார பாராட்டுறதுன்னே தெரியல. ஒருபுறம் பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் தொடர்ந்து மணிப்பூரில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் பாருங்கள், நியாயம் வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி இப்படி ஒரு நாளை தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பார்த்தே இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை எதிர்கட்சிகள் கொடுத்தாங்க. ஆனா அவரும் பாத்தீங்கன்னா, 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து பேசினாரு. அவரையும் பாராட்டாம இருக்க முடியல. அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. நீங்க எப்படி பாத்தீங்க இன்றைய நாடாளுமன்ற நடவடிக்கை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, அவருடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சேன், முடியும்னு பார்த்தே முடியற மாதிரியே தெரியல. பேசினார் பேச்சின் கடைசி வரை பேசினார் என்றுதான் சொல்லணும். அவ்வளவு நேரம் ஒரு பிரதம மந்திரி நடந்த விவாதத்திற்கு பதில் உரை. ஆனால் அந்த பேச்சினுடைய முதல் விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, அந்த தொனி. நீ அப்படி பாத்தீங்கன்னா, அந்த உடல் மொழியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிரட்டுற மாதிரி, பொய் 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 பொய்னு எத்தனை அடுக்குனாருங்கிறீங்க. எதிர்கட்சியினர் பேசுனது எல்லாமே போய் சபாநாயகரை பார்த்து சொல்றாரு, நீங்க ரொம்ப மென்மையான உள்ளம் படைச்சவங்க, இந்த மாதிரி பொய் பேசுறதுக்கு எப்படி நீங்க அனுமதிச்சீங்கன்னு கேக்குறாரு. இனிமே அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறாரு. அப்படியே நேரடியா இதுதான் பதில். அப்புறம் இங்கிட்ட திரும்பி எதிர்கட்சியினரை பார்த்து அப்படி ஒருமையிலதான் சொன்ன மாதிரிதான் எனக்கு படுது. ஒன்னால ஒண்ணு முடியாது, ஒன்னால ஒண்ணு முடியாதுன்னு சொல்லி 2 தடவை அப்படி குரலை உயர்த்தி பேசினார். தமிழாக்கம் கூட அப்படித்தான் போட்டாங்க, ராகுலே உன்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு. ராகுல் பேர் அவர் சொல்லல, இவங்க வந்து அப்படி போட்டாங்க. இதெல்லாம் என்ன பாணி, என்ன பண்பு ஒரு பிரதம மந்திரிக்கு, அதுவும் நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவருடைய உரை மீத, அதற்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தின் மீதான விவாதம், அந்த விவாதத்துக்கு இவர் பதில் சொல்றார். அதில் இப்படி பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்ன ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சுன்னா, இவர் இப்படிலாம் வந்து எதிர்கட்சிகள் என்னை எதிர்த்து என்னுடைய ஆட்சியை எதிர்த்து அம்பலப்படுத்தி பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் ஏதேன்னு குறுக்கு வழியில போவேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய துணி. அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க முடியாது. இவர் யாருக்கு அனுமதிக்கிறது? ஒரு பேச்சு நாடாளுமன்ற விதிமுறைக்கு ஏற்ப இருக்கா இல்லையா அதைத்தான் பார்க்க. ஒண்ணுமில்ல, நேற்று ராகுல் பேசியதுல சில பகுதிகள் நீக்கப்பட்டிருக்கு என்று சபாநாயகர் அறிவிச்சிருக்க எல்லா ஊடகங்கள்லையும். அது எந்த ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா, நரேந்திர மோடியும் RSS பாஜகவும் மட்டும் இந்து சமூகம் அல்ல. இதுதாங்க அவர் சொன்னது. இந்த பகுதியை நீக்கிட்டாரா சபாநாயகர்? எனக்கு உண்மையிலேயே ஒண்ணு புரியல. இதுல என்ன நாடாளுமன்றத்துக்கு புறம்பான சொல் இருக்கு? ஒரு கருத்து தான் இதுல இருக்கு. நீங்க இந்து சமூகம் இந்து சமூகம் சொல்றீங்க, ஆனால் உங்களுடைய சிந்தனை மட்டுமே இந்து சமூகமா சொல்றீங்க. ஆனால் இந்து சமூகம் என்பது பரந்துபட்டது, பன்மைத்தன்மை உடையது, பல பிரிவுகளை, பல சிந்தனைகளை, பல வழிபாட்டு முறைகளை கொண்டது என்று தானே அவர் சொல்ல வர்றாரு. அதுதானே, நீங்க மட்டுமே இல்லையா இந்துக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இதப்போய் நீக்கினதா வருதுங்க, உங்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. எப்படி ஒரு சபாநாயகர்? அப்ப அப்ப இவர் அதை நீக்கினதே அப்ப இவங்க எல்லாம் சொல்லித்தான் அப்படித்தான் படுது. அது மட்டும் போதாது என்று ரொம்ப ஆவேசமாக பேசுறாரு. ஆகவே வந்து நியாயமான விமர்சனங்களை எல்லாம் தாங்கக்கூடிய மனோநிலையில இந்த நாட்டு பிரதமர் இல்லை. ஆகவே அவர் சர்வாதிகார போக்குல போனால் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை. ஆனால் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இந்த தினம் பாஜக எதிர்ப்பு சக்திகள் வலுவாக இருக்கின்றன என்பதை மக்கள் தீர்ப்பு காண்பித்து, அவர் பிரமாமா மக்களுடைய ஆணையை நீங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிறாரு. காங்கிரஸை பார்த்து கிண்டல் அடிக்கிறாரு. காங்கிரஸ் ஒரு ஒட்டுண்ணி கட்சியா? பதில் உரையை பார்த்து அப்படியே ஓப்பனா திரும்ப திரும்ப சொல்றாரு, ஒட்டுண்ணி எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, புள்ளி உரத்தோட பேச போறேன்னாரு. ஏப்பா என்னடா அப்படின்னு அவர் சொன்ன புள்ளி உரம், அதாவது காங்கிரஸ் மட்டும் தன்னுடைய சொந்த பலத்துல நின்ன மாநிலங்கள்ல அது அதிக இடங்களை ஜெயிக்கலையா,
பாஜகவை எதிர்த்து கூட்டணி இல்ல நின்று போட்டியிட்ட இடங்கள்ல காங்கிரஸ் அதிகம் ஜெயிச்சிருக்கு. ஆகவே கூட்டணி பலத்துலதான், ஆகவே ஒட்டுண்ணி காங்கிரஸ் கட்சி ஒட்டுண்ணி கட்சி ஆகி போச்சுன்னு இப்படி பேசுறாங்க பாருங்க. எனக்கு அதை கேட்ட உடனே எனக்கு நான் இப்ப பேசலாமா, 2019 பேசினால அது பரவாயில்ல. இவருடைய அரசே ஒட்டுண்ணி அரசு. நிதிஷ்குமார் தயவுல, சந்திரபாபு நாயுடு தயவுல, வண்டி ஓடிட்டு இருக்கு இப்ப 2024. அது ரொம்ப அழகா மகுவா மொய்த்ரா நேத்து சுட்டி காட்டினாங்க, நிதிஷ் நாயுடு டிபெண்ட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க என்டிஏவை. இல்ல அது பொதுவா அது நயம்பட சொல்லுவது, பட் நான் என்ன கேட்கறேன், இது ஒரு தாக்குதல். ஒரு பிரதான எதிர்கட்சி ஆயிடுச்சு, நீங்க விரும்பினாலும் விரும்பலையோ, 99 இடங்கள் அதுலயே கிண்டல் அடிக்கிறாரு. 99 வாங்கிட்டோம், 99 வாங்கிட்டோம்னு அந்த மாணவன் குதியா குதிக்கிறான். அப்புறமே டீச்சர் வந்து சொல்றாப்புல, ஏ நீ 100க்கு 99 வாங்கலையே, 543க்கு தான் 99 வாங்கி அப்படி சொல்லி கதை சொல்றாரு. பாஜக சிரிக்கிறாங்க இவங்க. நாடாளுமன்றத்துல 99னா அது 543 எல்லாருக்கும் தெரியுமியா? நேத்து வரைக்கும் இதே காங்கிரஸ் வெறும் 44 தான் இருந்துச்சு, 543க்கு 44, இப்ப 543க்கு 99. அப்ப காங்கிரஸ் வந்து சிரிக்கத்தானே செய்யும் ஆனந்தத்தோடு, அது ஒரு வெற்றி இல்லையா? நீங்க 303 இருந்தீங்க 543க்கு, இப்ப 543க்கு வெறும் 240 தான், 63 மார்க் போச்சு. அதே டீச்சர் சொல்லியிருப்பாங்கல்ல, இதெல்லாம் திருப்பி கேட்க முடியாது. ஆனா அதுக்கு இவர் தான் பாத்தீங்கன்னா குழந்தைத்தனமா பேசியிருக்காரு. ஆனா எத்தனை தடவைங்க குழந்தைத்தனம், அது இந்தியில் அப்பதான் பார்த்தேன், பால புத்தி அப்படிங்கிறாரு. ஏற்கனவே பப்பு பப்புன்னு தானே இவர் கேள்வி பண்ணுவாரு ராகுல. இப்ப அந்த வார்த்தையை வேற மாதிரி போட்டு நேற்று இங்க ஒருத்தர் பேசினாரு, அது அவருடைய குழந்தை புத்தியை காண்பிக்கிறது அப்படின்னு 4-5 தடவை. ஆனா இவர் தான் கதை சொல்றாரு, 99 மார்க்கா, 99 மார்க், 100க்கு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியுமியா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா, பிரதமர் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசி இருக்கிறாரு. அதுல முதல் 2 மணி நேரம் விஷயமே கிடையாது. நீங்களும் பார்த்திருப்பீங்க, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தின்னு எல்லாரையும் இழுத்து, அந்த அன்றைக்கு ராணுவம் பலவீனமாக இருந்தது, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொன்னாரு. 2G நிலக்கரி ஊழல் அப்படின்லாம் சொன்னாரு. நாம கேட்கக்கூடியது, நம்முடைய பிரதிநிதியாக ராகுல் கேட்கக்கூடியது என்னன்னா, இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி எறியக்கூடிய நீட் பிரச்சனையை பத்தி கேட்கிறாரு, அக்னிவீர் பிரச்சனையை பத்தி கேட்கிறாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாம பாத்தீங்கன்னா, கடைசியா அந்த 6 மணிக்கு மேல அவர் பேசியிருக்காரு, நீட்டை வந்து நாங்க கைது செய்திருக்கோம், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அப்படின்லாம் பேசுறாரு. நமக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்லுங்க, இதே மாதிரி இந்த 5 வருடங்களை ஓட்டி விட முடியுமா? மணிப்பூரை பத்தி பாருங்க, 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்தியா கூட்டணி அப்படி ஒரு குரலை கொடுத்திருக்கிறது, வலுவான குரல். எல்லா மொழிகளிலும் அவங்க அங்க அவரவர் மொழியில வந்து கூக்குரல் இட்டாங்க. கேட்க போனா மணிப்பூர் MPயே பேசினாரு நேற்றைக்கு. அவருடைய பேச்சு வந்து எப்படி இருந்தது, ஒரு தீப்பொறி பறக்க இருந்தது, அவரோட உணர்வுகளை கொட்டி வந்து அவர் வந்து பேசினாரு. அதற்கு கூட பதில் இல்லை என்றால் என்ன இது ஒரு நாடாளுமன்றம், என்ன ஒரு பிரதமர் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுக்கு வரப்ப நான் மீண்டும் இதை அழுத்தமா சொல்றேன், இந்த மாதிரி பிரதான காங்கிரஸ் கட்சியை இப்படி கிண்டலும் கேலியும் ஒரு பிரதமர் பண்றாரு, அது ஒட்டுண்ணி கட்சி ஆகி போச்சு காங்கிரஸ்ங்கிறாரு. ஆனால் இவருடைய அரசே ஒட்டுண்ணி அரசு தான், கூட்டணியை நம்பி வெற்றி பெற்றது காங்கிரஸ்னா, கூட்டணியை நம்பித்தான் இவர் பிரதமராகவே இருக்காரு. அப்ப இவர் யாரு? இந்த கேள்வி எழாதா என்கிற சிந்தனை கூட இல்லாமல் இன்றைக்கு பிரதமர் பேசியிருக்கிறார். இதுதான் குழந்தைத்தனமானது, அதைத்தான் நான் சொல்லவேன். இப்ப நீங்க அந்த இவர் பேச பேச ஏன் வந்து எதிர்கட்சிகள் குரல் கொடுத்தாங்கன்னா, மிக முக்கியமான காரணம், நேற்று ராகுல் பேசிய பேச்சுல பல பகுதிகளை நீக்கியிருக்காரு சபாநாயகர். ஆகவே அவர் பேசுறதுக்கு நீக்கி விட்டு அப்புறம் பதில் சொன்னா, ஆகவே அவங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் 2 மணி நேரத்துக்கு மேல பேசினாப்ல, ஆனா 2 மணி நேரத்துக்கு மேல அவங்களும் குரல். அவங்க வந்து உண்மையை பேசுங்க, உண்மையை பேசுங்க, வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஆங்கிலத்துல, இந்தியில உண்மையை பேசுங்கன்னு வந்துச்சு. நீதி கேட்கிறோம் என்று நம்ம அவங்க தமிழ்ல வந்து அதே போல முழக்கமிட்டாங்க. இதுவும் 2 மணி நேரமா அப்படி, அது என்ன
பின்னணி இசை மாதிரி பின்னணி முழக்க மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இவர் விடாம ஆனா பேசுறாரு. நீங்க சொன்னது மாதிரி அந்த எனர்ஜி இருக்கே அது இருக்குது, அதை வேணா நீங்க வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். விடாம பேசினார். அந்த பேச்சுல என்ன தன்மை இருந்துச்சு? இப்ப ஒரு பொய் பொய்ன்னு சொன்னார்ல, ஆனா ஒரு விஷயத்த நான் இங்க நம்ம மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா பாருங்க, அந்த கடைசி பகுதியில வரும்போது இவர் ஒரு மிக முக்கியமான மிக மோசமான ஒரு பொய்யை சொன்னார். அது என்னன்னா, அம்பேத்கருக்கு எதிராக நேரு இருந்தாரு. எல்லாம் எதிர்பார்த்ததா நேருவை பத்தி பேசாம இவரால் இருக்க முடியாதுன்னு. அவர் இறந்து எவ்வளவு காலம் ஆனாலும் ஆரம்பிச்சிட்டார் நேருவை. நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் பெரிய விவகாரம். அம்பேத்கர் மந்திரி சபையிலிருந்து விலகினதுக்கே காரணம் நேரு தான். என்னடா நேரு தலித் விரோதியா இருந்தார் போட்டாரு. அவர் பேசியிருக்காருங்க, பூரா காதால கட்டுன அசந்து போயிட்டேன். அது தமிழ்லயும் போட்டாங்க, அது நம்ம இந்தியும் புரியுது பூரா. அவர் வந்து ராஜினாமா பண்ணது என்பது அந்த 1950-51 எதற்காக மிக முக்கியமா தெரியுமா? அவரு இந்த திருமண சட்டத்துல இந்து பெண்களுக்கு ஆதரவாக சில திருத்தங்களை சட்ட அமைச்சர் என்கிற முறையில அம்பேத்கர் முன்மொழிந்தார். நேருக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த திருத்தங்களை எதிர்த்து அன்றைக்கு கிளம்பியது யார் தெரியுமா? ஆர்எஸ்எஸ். டெல்லி வீதியில இதே போல ஆர்எஸ்எஸ் காரங்க இயல்பா சாமியார்களை கூப்பிடுவாங்கல்ல, அவங்கள விட்டு இந்து சட்டத்தில் புனித சட்டம் அதுல கை வைக்காதே நேருவே அம்பேத்கரே, ரெண்டு பேரையும் கொடும்பாவை எரிச்சாங்க வீதியில. கண்ணா பின்னான் நேருவையும் அம்பேத்கரையும் திட்டினாங்க. அப்ப நேரு என்ன பண்ணாருன்னா, அப்ப இயல்பா உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் கொல்லி இவங்க புகுந்திருந்தாங்க இந்த சங்கிகள். அப்ப அவங்க வேற அழுத்தம் கொடுத்த உடனே அவர் பார்த்தாரு, தேர்தல் வரப்போகுது, இந்த புதிய அரசியல் சாசனம் அமலுக்கு வந்துருச்சு, தேர்தலுக்கு பிறகு இதை அமலாக்குவோம்னு அம்பேத்கர்கிட்ட சொன்னார். அம்பேத்கர் ஏற்கல, இல்ல இப்பவே அந்த சபையிலேயே இதையும் வைக்கணும் அப்படின்னு. ரெண்டு இதுலதான் அந்த சின்ன முரண் அல்லது ஒரு மாற்று வந்துச்சு. அவர் ராஜினாமா பண்ணார். அவர் ராஜினாமா பண்ணதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த ஆர்எஸ்எஸ். அன்றைக்கு அவருடைய ராஜினாமா உற்சாகமாக வரவேற்றவர்களா? எதுக்காக இந்த சட்டத்தில் இந்து பெண்களுக்கு ஆதரவாக திருத்தங்கள், அதை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் கிளம்பி அம்பேத்கரை பதவி விலக வச்சது தெருவில் இறங்கி கழகம் பண்ணி பூரா மறைச்சிட்டு போய் பேசுறாருங்க. இப்ப நான் சொன்ன தொலை பேருக்கு தெரியாதுல்ல, மோடி சொன்னது நான் சொன்னது ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காருல்ல பிரதமர், அதான் நம்ம நினைக்கணும். இது நல்லா இருக்கு. ஆமா, இப்ப இந்த மாதிரி வரலாற்று செய்தியை சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு மோடி அப்படின்னு நல்லபடியா எடுத்துக்க, எல்லாத்தையும் நல்லபடியா எடுத்துக்கொள்கிறதுக்கு இது ஒரு நல்ல அருமையான உதாரணம் சகோதரி நீங்க சொன்னது. அதுதான் நம்ம நாட்டு நிலைமை. ஆக இந்த மாதிரி உதாரணம் சொல்ல வர, இப்படியா பொய்களா பேசுற, அடிப்படையான விஷயத்துக்குள் வரவில்லை ரெண்டு மணி நேரம் பேச்சுல என்கிற உங்களுடைய அந்த கணிப்பு இருக்க மிக மிக சரியானது. ஆரம்பத்துல நான் கேட்கும் போது ஒரே ஒரு விஷயம் சொன்னார், அதை விடாம பாஜக காரங்களும் பாஜக ஆதரவாளர்களும் டிவி விவாதங்கள்லயும் சொல்லுவாங்க, என்னன்னா இந்த 10 ஆண்டுகள்ல தாயா மோடி ஆட்சியில தாயா இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்துல 5வது இடத்துக்கு வந்து உட்காந்துச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பிரமாதமா பேசினார். நான் தான் வந்து இந்திய பொருளாதாரத்தை 5வது இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கேன். இவருடைய அர்த்தம் என்னன்னா, அந்த ஜிடிபி எனப்படுகிற அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஒரு நாட்டுல ஒரு பொருள் எல்லா வகையான பொருள்களும் எவ்வளவு உற்பத்தி ஆச்சு அதுக்கு ஒரு மதிப்பீடு போட்டா எப்படி இருக்கும்? இது எவ்வளவு பெரிய நாடு, பரப்பளவுலையும் சரி மக்கள் தொகையிலையும் சரி, 140 கோடி. இப்ப சீனாவே பெண்ணுக்கு தெளிச்சு மக்கள் தொகையில நம்ம முன்னுக்கு வந்தாச்சு 140 கோடி. இந்த நாட்டுல இவ்வளவு மொத்த உற்பத்தி இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. ஆனா என்ன பார்க்கணும், பெர் கேபிட்டா எனப்படுகிற அந்த நபர் வாரிய அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி பெர் கேபிட்டா எவ்வளவுன்னு பார்க்கணும், அப்பதானே அந்த கணக்கு சரியா வரும். இப்ப பாருங்க, ஃபோர்ப்ஸ்ங்கிற பத்திரிக்கை ஜூன் மாதம் 14ஆம் தேதி அது வெளியிட்டிருக்கு. உதாரணம் 5வது இடம்னு சொல்றாருல, அதுல 1வது இடத்துல அமெரிக்கா இருக்கு. அந்த தனிநபர் மொத்த உற்பத்தி அப்படி எழுதி வச்சுக்கோம், பாத்தீங்கன்னா அது $85,000
அமெரிக்க டாலர் 85,000 டாலர் ஒரு ஆளுக்கு உற்பத்தி பார்த்தீங்கன்னா. சீனா 13,000 டாலர், ஜெர்மனி 54,000 டாலர், ஜப்பான் 33,000 டாலர், இந்தியா வெறும் 2,000 டாலர், வேணா 2,730 டாலர். இன்னொரு 0.7 தெரியுது. எங்க அமெரிக்கா எங்க இருக்கு? 85,000 டாலர். இது வெறும் 2,000 டாலர். இதுதான் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய லட்சணம். கூத்து என்னன்னா, ஆறாவது இடத்துல இங்கிலாந்து இருக்குல்ல, அது தனிநபர் உற்பத்தி எவ்வளவுனா 51,000 டாலர். அஞ்சாவது இடம் வந்துச்சுன்னா அந்த டோட்டல்னால, டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா அது பில்லியன் டாலர்ல போகுது, 28,783 அமெரிக்கா பில்லியன் கணக்குல வரும்போது. இந்தியா 3,942 பில்லியன், இங்கிலாந்து 3,502. மக்கள் தொகையிலும் பரப்பளவுலையும் கம்மி தானே. ஆனா பெர் கேபிட்டான்னு சொல்லி தனிநபரா பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பகுதியை மட்டும் சொல்லி, மொத்தத்தை மட்டும் சொல்லி, அத வந்து மக்கள் தொகையால வகுத்து வரக்கூடிய சராசரி, தனிநபர் சராசரியை சொல்லாம இப்படி கோல்மால் பண்ணுச்சு. இத நான் கூட நினைச்ச இவங்கதான் பண்றாங்கன்னு பார்த்தா பிரதம மந்திரியே பண்ணிருக்காரு. இதுதாங்க அவருடைய சாதனை. இப்ப நீங்க நீட்டு கடைசி வரையும் நீட்டை பத்தி பேசலீங்கள? நீட்டல் தான் நீதிமன்றத்தில் வந்து இது விசாரணையில் இருக்கிறது, அது சம்பந்தமா நாங்க கைது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. உறுதிமொழி கொடுக்கிறாரு, சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாராம். அவருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அதை தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப நானும் கேட்டுட்டு கடைசியா ஏதாவது சொல்லியிருக்காரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், முதல்ல ஒன்றை ஒப்புக்கொள்ளணும்ல, என்னங்க எல்லா தேர்வுகளுமே நம்ம சாதாரண மொழியில சொன்ன கொஸ்டின் பேப்பர் அவுட்டுங்க. நீட்டு யூஜியில அவுட்டு, நீட் பிஜியில அவுட்டு, அப்புறம் யூஜிசி நெட்டு அதுலயும் அவுட்டு, எல்லா தேர்வுகளையும் குழப்பம். அதுல ராகுல் காந்தி பேசும்போது நீட்டை பத்தி சொன்ன மிக முக்கியமான அம்சம் வந்து என்னன்னா, இந்த தேர்வு வினாத்தாள்கள் அவுட் ஆனது மட்டும் பிரச்சனை இல்லை, நீட்டு என்கிற இந்த முறைமையே தப்பு, அந்த ஸ்கீம், அந்த சிஸ்டமே தப்பு. அது பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு, ஏழைகளுக்காக இல்லைன்னர். அந்த விவரங்கள்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லைங்களா. அப்ப அதுக்குள்ள போனாரா மோடி? இப்ப நேத்து பேசிய பேச்சு புறம் குழந்தைத்தனமானதுன்னு கிண்டல் அடிக்கிறேன். இது வந்து குழந்தைத்தனமானதா? எங்க நீங்க வந்து நீட்டுன்னு சொல்லி ஒரு 11 லட்சம் மாணவர்களை நீட்டுல அவங்க வந்து தகுதி பெற்றாங்க, மருத்துவக் கல்வியில் சேர 11 லட்சம் பேர் தகுதிக்க, ஆனா இடம் எவ்வளவு இருக்கு? 1,00,000 தான் இருக்கு. அதுல 50,000 இடங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகள், அதுல மேல இருந்து அந்த மதிப்பெண் படி அவங்களுக்கு கிடைச்சோம். மீதி 50,000 இடங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், அதுல போட்டி போடுறதுக்கு யாரு போறா? கிட்டத்தட்ட 10,00,000 பேருக்கு மேல போறாங்க. அவங்க நிறைய மார்க் வாங்கியிருந்தாலும் அங்க போகும்போது பணம்ல கேட்பாங்க, இப்ப புறம் கோடிக்கணக்கா, நீ மார்க் வாங்கிக்கலாம், இத்தனை கோடி ரூபா இருக்கா? தெளிவா தெரியுதா இது எவ்வளவு மோசமான சிஸ்டம்னு? இத நேத்து பேசினாரா இல்லையா கேட்டீங்களே? இதுக்கு பதிலாரான்னு கேக்குறேன். இதை மக்களின் குரலாக அங்க ஒரு எதிர்கட்சியின் தலைவராக ராகுல் காந்தி எதிரொலித்திருக்கிறார். நம்ம இன்றைய நிகழ்வுகளில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, இன்றைக்கு எதிர்கட்சி பலமாக இருந்தால் எந்த அளவுக்கு மக்களின் குரலாக ஒலிக்க முடியும் என்று இந்தியா கூட்டணி அங்க காட்டியிருக்கு. பிரதமர் பேசின ஒரு விஷயத்தை பற்றி என்னுடைய சந்தேகத்தை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இவர் பேச்சோடு பேச்சா பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி மீது என்னென்ன வழக்குகள் இருக்கிறது அப்படின்னு பட்டியலிடுறாரு. இந்த நெருக்கடியை தாங்க முடியாமல் ராகுலின் வழக்குகளை வந்து ஏதாவது முடுக்கி விடுவது, இல்ல அதை விரைவுபடுத்தி அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதுன்னு இவங்க போவாங்களா? அதுதான் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஏங்க மோடி அப்படிங்கறத வச்சு அவர் பேசிய ஒரு பேச்சுக்காக அவர் பதவியவே காலி பண்ணி அவருடைய வீட்டை பிடுங்கி அவ்வளவு பண்ணிவிட்டு அப்புறம் பழையபடி அந்த அதே வழக்கிலேயே தீர்ப்பு வந்து அவர் மீண்டும் எம்பி, இப்ப பழையபடி எம்பி. அதை பத்திலாம் கவலைப்படப்ப, கொஞ்சமாவது இப்படி நடந்த வழக்கு இது எப்படி மோசமானதுன்னு கொஞ்சமாவது மன வருத்தம் இருக்கா? நானும் கேட்டேன் ஒவ்வொன்னா. இவர் இவங்க பேசினவங்க எல்லாம் எப்படியாப்பட்ட ஆளுக தெரியுமா? அது பேர் சொல்லாம சொல்றாரு, அந்த வழக்கு இருக்கு, இந்த வழக்கு இருக்குது அப்படின்னு. அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, சர்வாதிகாரத்தனத்தை நோக்கி
போறாரு. அந்த துணியே அப்படித்தான் இருக்கு. சபாநாயகரே வந்து நீங்க எப்படி செயல்படணும்னு இங்க இருந்து எது வலியுறுத்தல் பண்றாரு, ஆணையிடுறாரு, மறைமுக உத்தரவு போடுறாருன்னு சொன்னேன். அப்படி என்றால் வெளியில விடுவாரா? அப்ப நிச்சயமாக விதவிதமான வழக்குகள் ஆண்களை தூண்டிவிட்டு போட வைப்பாரு. அதுல ராகுலுக்கு எதிரான தீர்ப்பு வருக ஏற்பாடுகளை எல்லாம் அவர் செய்யக்கூடும், முயற்சி செய்யக்கூடும். அதாவது மிக முக்கியம் வந்து இடி ஐடி இவ்வளவு இருக்குது விடுவாங்களா? காங்கிரஸ் கட்சியுடைய கணக்குகளை பூரா முடக்கினவங்க தானே. அப்ப அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் எல்லா ராகுல் காந்திக்கு மட்டுமல்ல எல்லா எதிர்கட்சி தலைவர்களுக்கும், எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களுக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. அவ எத்தகைய முயற்சிகளையும் அவங்க வந்து செய்யக்கூடியவங்க தான். இப்ப என்ன பிரச்சனைனா இவங்களுடைய மிரட்டல் என்பது அது நடப்புக்கு வந்தா நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. என்னுடைய அடிப்படையான பிரச்சனை எதிர்கட்சி தலைவர்களுக்கு மட்டுமல்ல, வந்து இவங்களை எதிர்க்கிற இவ்வளவு பெரிய தலைவர்களுக்கே இவ்வளவு மிரட்டல்னா சாதாரண சிவில் சமூகம் எதிர்த்தா என்ன ஆகும்? ஒரு அறிவுஜீவி இருக்கார், ஒரு எழுத்தாளர் இருக்கார், ஒரு வழக்கறிஞர் இருக்கார், அவங்கெல்லாம் எதிர்த்தா என்ன ஆகும்? ஒரு பேராசிரியர் இருக்காரு, அவர் ஒரு எதிர்ப்பு கருத்து தெரிச்சா அவர் மீது எத்தகைய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் ஏவப்படும், நேரடியாக அல்லது மறைமுகமாக? இவ்வளவும் செய்யக்கூடிய வேலையை அவங்க எல்லா விதமான முயற்சியும் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இவங்களுடைய இதெல்லாம் தாண்டி நிக்கிறாங்க. சிவில் சமூகம் நிக்குது, உச்ச நீதிமன்றம் உட்பட எத்தனையோ நம்முடைய அமைப்பு முறைகள் வந்து இன்னும் முழுசா ஒன்றும் இதாயிரல. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில் தானே உதாரணம் இப்ப ஊழலை பத்தி பேசினேன். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஊழலை வந்து நான் ஒழிக்காம விட மாட்டேன், காங்கிரஸ் ஆட்சியில ஒரு ஊழலை மறைக்க இன்னொரு ஊழல் செய்யப்பட்டது அப்படி கிண்டல் அடிச்சு பேசுறாரு. உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க பாஜக. இவர் பேசலாமா ஊழல் ஒழிப்பு பற்றி? அந்த தேர்தல் பத்திர ஊழலை மாதிரி ஒரு கேடு கட்ட ஊழல் உலகத்துல அங்க ஊழலையே சட்டப்பூர்வமாக்கினவருங்க. அப்ப அதான் நம்ம பத்திரிகையெல்லாம் எழுதுனாங்க, வந்து ஒரு 30-40 கம்பெனிகள் பேரை போட்டு இந்த கம்பெனிகளுக்கு முன்னும் பின்னும் இடி அல்லது சிபிஐ ரெய்டு நடந்திருக்கு, அந்த கம்பெனிகள் பூரா தேர்தல் பத்திரங்கள் வாங்கி பாஜகவுக்கு கொடுத்துரு. பூரா பட்டியல் என்னென்ன கம்பெனி மறுத்தாரா அவரு? இதெல்லாம் தெரிஞ்சுதானே உச்ச நீதிமன்றம் தேர்தல் பத்திர முறையையே ரத்து பண்ணிச்சு. அப்ப இவரு ஊழல் பயங்கரமா பேசுறாரு பழைய ஊழல்களை பத்தி எல்லாம் நினைச்சாரு. இல்ல எனக்கு ஜோக்கு வங்கி ஊழலை பத்தி பேசினாருக்கு. நீங்க என்னத்த சொல்றது பூரா வரிசையா வருது. 3,00,000 கோடி ரூபாய் பெரிய கம்பெனிகளுக்கு, பெரிய முதலாளிகளுக்கு என்ன இருக்கு, அது ரைட் ஆஃப் என்கிற முறையில வாங்கின வங்கி கடனை வந்து தள்ளுபடி கேட்டா இல்ல இல்ல அது வசூல் பண்ணுவாங்க. எவ்வளவையா வசூல் பண்ணீங்க கேட்டா 2%, 3%, மிச்சதெல்லாம் எப்ப வசூல் பண்ணுவீங்க? பண்ணுவோம்யா. வங்கி கடனை வாங்க காங்கிரஸ் ஆட்சியில தான் வங்கி கடன் வாங்கினாங்க. சரி, அவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடினாங்களே எப்படி வெளிநாடுகளுக்கு? யாருடைய ஆட்சியில? சரி, உங்க ஆட்சியிலயோ அல்லது முந்தைய ஆட்சியிலயோ ஓடினவங்களை நீங்க பழையவிட்டு பிடிச்சு கொண்டாந்து இருக்கலாம்ல, 10 வருஷம் நீங்க தானே. இப்பதான் ஒரு செய்தி, விஜய் மல்லையாவுக்கு பிடி வாரண்டா இப்பதான் வந்திருக்கா? பிடி அவர் எங்க இருக்காரு? ஏடா கூத்தா இருக்குது. ஜாமீன் ஜாமீனில் வர முடியாத பிடி வாரண்ட்டு விஜய் மல்லையாவுக்கு வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. எங்க போய் இஷ்யூ பண்ணாங்க, அவர் எங்க வாங்கினாங்க, எங்க இருக்காரு தெரியும். இப்பதான் பாத்துட்டு வரேன் சாயங்காலம் இந்த செய்தியை. பரவாயில்லையா, ஊழல எப்படி ஒழிக்கிறாங்க? அதை விட கூத்துங்க. இவங்க யார் யார் மீதெல்லாம், அதுவும் இவரு மகாராஷ்டிராவில் யார் மீதெல்லாம் 1,000,000,000,000 ரூபாய் ஊழல் என்ன சொன்னாரோ அவங்க பூரா இவங்க கூட்டணிக்கு. அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி, அமைச்சர் பதவி, அவர் மீது இருந்த வழக்குகள் எல்லாம் தூக்கி பரன் மீது போடப்பட்டது அல்ல ரத்தே பண்ணப்பட்டுச்சு. அவர் மீது, அவருடைய துணைவியார், அவருடைய குடும்பத்தார் மீது எல்லாம் இருந்தா கூட கர்நாடகாவில் எங்களுடைய வெற்றியை பார்த்தீங்களான்னு கர்நாடகாவில் அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்த எம்பி எவ்வளவு கொடூரமான பாலியல் வழக்கில் அவர் தேடப்படுறாரு. அவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி அப்புறம் இப்போ வந்து இப்போ தான் வந்து சேர்ந்திருக்காரு. என்டையர் குடும்பமே அதில் சார்ந்தவர் இப்போ வந்து இவருடைய கூட்டணி, அவர் அமைச்சராக இருக்கார் இல்லையா குமாரசாமியா? அதாவது ஊழலை ஒழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி அப்படி தம் கட்டி பேசினார்.
ஆனால் ஊழல் பேர்வழிகளை பூரா தான் கூட வச்சிருக்காங்க. அப்ப தன்னுடைய ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்காக தனிப்பெரும்பான்மையை இழந்த பிறகும் இந்த கூட்டணி கட்சிக்காரங்க ஊழல் குற்றச்சாட்டு அல்லது பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அவங்களையெல்லாம் வந்து தன்னுடைய கூட்டணி ஆட்சியில வைத்துக் கொண்டிருப்பவர் ஊழலை ஒழிப்பேன் என பேசுவது. அல்லது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கொடூரமான படுமோசமான தேர்தல் பத்திர ஊழலை உருவாக்கியவர், உச்ச நீதிமன்றத்தால் கடும் கண்டனத்துக்கு ஆளானவர் இன்றைக்கு அப்படி பேசியிருக்க. கடைசியாக ஒரு விஷயம், இப்ப நீட்டை பத்தி சொன்னாரு, அதுக்கப்புறம் அந்த அக்னிவீருக்கு அவர் சொன்ன அந்த அம்சங்களை எல்லாம் மறைச்சிட்டு அவர் நாட்டின் பாதுகாப்புக்கு இடையூறு செய்தாங்க எதிர்கட்சிகள்ங்கிறாரு. அக்னிவீர் என்பது 4 ஆண்டுகளுக்கு தான் ஒருத்தர் எடுக்குதீங்க, 4 ஆண்டுகள் அவர் பயிற்சி பெற்று வீரரா வருவார், வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க. இது எப்படி நம்ம இராணுவத்தை பலப்படுத்தும் தானுங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம், அதுக்கு பதில் சொல்லல. அப்புறம் கடைசியா மணிப்பூர் விவகாரத்துக்கு பதிலே சொல்லல. அந்த மணிப்பூர்காரர் நீங்க சொன்னது போல அவரு நேற்று பேசினாரே, ஏன் அங்க வந்து கிட்ட ராகுல் சொன்னாரு உள்நாட்டு யுத்தம் போல நடந்துகிட்டு இருக்கு, ஆனா ஏன் பிரதமர் அங்கே போகவே இல்லை? மணிப்பூர்காரர் கேக்குறாரு எங்க மாநிலம் இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா, இந்திய பிரதமர் ஏன் வந்து எட்டி கூட பாக்கலன்னு. எதிர்கட்சி சார்ந்த ஒரு பெண்மணி எம்பி ரொம்ப நல்லா சொன்னாங்க, எல்லா எம் வார்த்தையும் சொன்னாரு, முசல்மான்ல இருந்து மட்டன் வரைக்கும் எல்லாம் சொன்னாரு, ஆனா எம்ல ஆரம்பிக்கிற மணிப்பூரை பத்தி மட்டும் பேச மாட்டேங்கிறாரியா? இந்த நாட்டு பிரதம மந்திரி இவ்வளவு பேசினாலும் மணிப்பூரை பத்தி பேச மாட்டேங்கிறார். அப்ப இதெல்லாம் மக்களுக்கு தெரியும், இவர் எவ்வளவுதான் ஓங்கி ஓங்கி பேசினாலும் ரொம்ப நேரம் பேசினாலும் இவருடைய பேச்சில் சத்தியம் இல்லை. இதுதான் மிக அடிப்படையான ஒரு விஷயம், மக்கள் நிச்சயமாக இதை உணர்ந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமா நம்ம 2 நிகழ்வுகளை பார்க்கணும், அதாவது நேற்றைக்கு இன்றைக்கும் நடந்ததுக்கு இடையில பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு அகமதாபாத்தில் காங்கிரஸ் அலுவலகத்தின் மீது பிஹெச்பி பிஜேபி இன்னும் பஜ்ரங் தள் எல்லாம் போய் கல்லை வீசி இருக்கிறார்கள். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய விபத்து, கூட்ட நெரிசலில் சிக்கி 100 பேருக்கும் மேல் இறந்து போனதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்படி பிரதான செய்திகளை தாண்டி இது போன்ற விபத்து தாக்குதல் செய்திகள் எல்லாம் வந்து தலைப்பு செய்திகளை பிடிக்குமானால் அது வந்து எந்த அளவுக்கு ஒரு கவனத்தை திசை திருப்பக்கூடிய விபத்துகளாக இருக்கின்றன, இதற்கெல்லாம் முன்னோக்கம் இருக்குமா என்ற அளவுக்கும் இன்றைக்கு விவாதம் எழுந்திருக்கிறது. நம்ம பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் நாட்டு மக்களின் பிரச்சனைகளை பிரதமர் எதிர்கொண்டே ஆக வேண்டும், பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்திற்கு இன்றைக்கு உள்ளாகி இருக்கிறார். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.